வணக்கம். சற்றவன் வெளியின முக்கிய தகவல். குஷியோ குஷி. பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை. மீண்டும் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த பள்ளிகளுக்கு விடுமுறை, இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்க மாஸ்க்கு இப்படி பாருங்க. உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். திருவாரூர் மாவட்ட தியாகராஜ கோவில் ஆடி தேரோட்டத்தை முன்னிட்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி அந்த மாவட்டத்திற்கு மட்டும் விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் தியாகராஜ திருக்கோவில் ஆடி தேரோட்டம் வருகிற 5ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவாரூர் தியாகராஜ கோவில் மிக பழமையானதாகவும் பிரம்மாண்டமாக பெரிய கோவிலாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த கோவில் நாயன்மார்களால் பாடப்பெற்ற தலங்களில் ஒன்றாகும். பஞ்சபூத தலங்களில் இருந்து திகழ்ந்து வரும் கோவிலாகும் என கூறப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கமாகும். பங்குனி உத்திர திருவிழாவின் நிறைவாக ஆழி தேரோட்டம் நடைபெறும். ஆழி தேரோட்ட திருவிழாவை திருஞானகரசரும் திருஞான சம்பந்தரும் முன்னிட்டு நடத்தி இருப்பதும் அத்தனை சுதந்திர கண்ணோட்டத்திற்கும் வரலாற்றுகள் மூலம் அறிய முடிகிறது. இந்த திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவில் கொடியேற்றம் கடந்த மாதம் 20ஆம் தேதி கோலாகலமாக நடைபெற்றது. ஆழி தேரோட்டம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளதால் அந்த நாளுக்கு வரும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார். வரும் 5ஆம் தேதி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மற்றும் கருவூலங்கள் சார்நிலை கருவூலங்கள் அரசின் அவசர அலுவலங்கள் கவனத்திற்கும் விதமாக குறைந்த பணியாளர்களுடன் செயல்பட வேண்டும். திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் சமூக இடைவெளி முகக்கவசம் போன்றவற்றை பின்பற்றி தேர் திருவிழாவை சிறந்த முறையில் நடத்த ஒத்துழைப்பு தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். நன்றி, வணக்கம்.